மேஷ ராசிக்காரர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள். தாயின் பெருமையை முழுமையாக உணர்ந்தவர்கள் நீங்கள்தான். அதேபோல் தந்தையின் அனுசரணையான அரவணைப்பையும் அதிகம் பெற்றவரும் நீங்கள்தான். இப்படிப்பட்ட உங்களுக்கு சுக்கிரன் சாதகமான நட்சத்திரங்களில் செஞ்சு கொண்டிருப்பதால் புதிய முயற்சிகள் நல்ல விதத்தில் முடியும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் எதிர்பார்த்தபடியே வீடு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் நேரம் இது. நீங்கள் அரைக்குறையாக நின்ற வீடு கட்டும் பணியை தொடங்கி வங்கி கடன் உதவியுடன் கட்டி முடிப்பீர்கள். வீடு கட்ட பிளான் கூட அப்ரூவல் ஆகிவிடும். விலை உயர்ந்த மின்சார சாதனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். 2ஆம் தேதி முதல் செவ்வாய் 7 அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருப்பதால் உடல் உஷ்ணத்தால் வேனல் கட்டிகள் போன்றவை சிலருக்கு வரலாம். அவ்வப்பொழுது உணர்ச்சி வசப்படுவீர்கள். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சச்சரவுகள் கூட வரும். மனைவிக்கு அடிவயிற்றில் வலி, முதுகு வலி, மூட்டு வலி வந்து வந்து போகும். இதையெல்லாம் இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான், பயப்பட வேண்டாம். குரு பகவான் உங்களுக்கு வலுவாக இருப்பதால் அனுபவபூர்வமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பேச்சிலே முதிர்ச்சி கூட தெரியும். பிரபலங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். திருமணம் தள்ளி போனவர்களுக்கு அந்த திருமணம் இந்த மாதத்தில் கைகூடிவிடும். மனைவி வழியில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். நிழல் கிரகங்கள் என்று வர்ணிக்கப்படும் ராகு கேது உங்களுக்கு சாதகமாக இல்லாததால் வீண் சந்தேகம், வேலை சுமை அதிகரிக்கும். தலை சுற்றல், வாந்தி, நாக்கில் புண் போன்ற நோய்கள் கூட ஏற்படலாம். வாயு பதார்த்தங்களை தவிர்ப்பது மிகவும் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. 19ஆம் தேதி முதல் சனி 9ஆம் இடத்தில் அமர்வதால் இனி போராட்டங்கள், தோல்வி மனப்பான்மையிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். நீண்ட காலமாக தடைப்பட்டு தள்ளி போன வேலைகளை எல்லாம் விரைந்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் கூட நீங்கிவிடும். சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பீர்கள். நீங்கள் கன்னி பெண்களாக இருந்தீர்கள் என்றால் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். பழைய சரக்குகளை தள்ளுபடி விலைக்கே விற்று தீர்த்து விடுவீர்கள். நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். சக ஊழியர்களை இந்த மாதத்தில் சற்று அனுசரித்து போங்கள். உங்களின் கடின உழைப்பாலும் மாறுபட்ட யோசனைகளாலும் நீங்கள் முன்னேறிவிடும் மாதமாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு தெரிகிறது.